இஞ்சி புதினா ஒரு லெமன் டீ, இஞ்சி புதினா கலந்து ஒரு லெமன் டீயை பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சு விட்ருவோம். ஒன்று டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே செதுக்கி வச்சுருக்கிறேன் இஞ்சி வந்து நமக்கு தேவைக்கு எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து ரொம்ப நைஸாக தட்டணுங்க அவசியம் இல்லை, அந்த சத்து இறங்குற அளவுக்கு, சத்து இறங்குற அளவுக்கு தட்டினா போதும். இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து இஞ்சியை வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம். அதோடு சேர்த்து கொஞ்சம் புதினா, புதினாவும் போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி, இந்த கொத்தமல்லி இப்போ இதில் போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா கொதி வரும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேயிலையே இறக்க போடணும். நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு. தேயில் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும், ரொம்ப எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் போடலாம். அது நல்லா கொதி வரணும். ஏன்னா கொத்தமல்லி வந்து முழுசாக போட்டிருக்கிறதுனால அதோடைய சத்துக்கள்லாம் இறங்க வேண்டியிருக்கு. தட்டி போடலாம்னுமா, தட்டி போடக்கூடாது. ஏன்னா வந்து ரொம்ப கொத்தமல்லி வாடை ஊற்றுறோம், அதனால தான் முழுசாக போட்டிருக்கோம். இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ வந்து புதினா சேர்த்துருக்கோம், இஞ்சி சேர்த்துருக்கோம். தேயில வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம், கால் கால் ஸ்பூனாக ரெண்டு தடவை போட்டிருக்கோம். இப்போ நல்லா கொதி வரணும். கொதி வந்து டிகேஷன் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறம் தான் நம்ம லெமனை ஆட் பண்ணணும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வடிகட்டிடலாம். வடிகட்டுறதுக்கு முன்னாடி நம்ம சுகர் வந்து எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிங்க. சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக சுகர் சேர்க்காதீங்க. சுகர் பேஷண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் சேர்த்துக்கிடலாம். இப்போ நான் வந்து கற்கண்டை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்ல கொதி வந்துடுச்சு. இப்போ இறக்கிடும். இப்போ இதை வந்து வடிகட்டிடலாம். பாருங்கள் ஃப்ளேவர் எப்படி இறங்கியிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து லெமனை வந்து நம்ம வந்து ஊற்றிடணும். நீங்கள் பெரிய பழமாக இருந்தால் அரை பழம் போதும், சரிங்களா? இப்போ வந்து ஏற்கனவே சுகர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், கற்கண்டு சேர்த்துருக்கோம், லெமன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து புதினா சேர்த்துருக்கேன், இஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் புதினா இலையை போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் சாப்பிடணும். லெமன் டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த லெமன் டீயோடைய குணம் என்ன அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உடல் உஷ்ணத்தை வந்து நீக்கக்கூடியது. அடுத்தபடியாக டீயினால் ஏற்படக்கூடிய அந்த பித்தத்தை வந்து முறிக்கக்கூடியது. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, உடலில் மனசு அமைதியைப்படுத்தும் இந்த லெமன் டீ குடிக்கிறவங்களுக்கு. அது போக இந்த வெயிலினுடைய தாக்கம் இருந்ததுன்னா அதையும் சரிப்படுத்தி விடும். அது போக என்னென்னா, இது உடனே நிறைய நன்மைகள் இதுக்கு வந்து கணக்கில் அடங்காமல் நன்மைகள் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம சொல்ல போகிறாங்கன்னா தாகம், அதை வந்து சரி பண்ணி விடும் அப்படின்ட்டு இருக்காங்க. அது போக என்னென்னா, அதிகமாக வியர்வை எடுத்து உடம்பில் வந்து அந்த உப்பு சத்துக்கள் குறைஞ்சி வரும்போது ரொம்ப லோ சுகர் லோ ப்ரெஷர் வரும். அந்த மாதிரி நேரங்களில் இந்த லெமன் டீலாம் பருகலாம் அப்படின்காங்க. குறிப்பாக வந்து இது யார் பருகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சளி உள்ளவங்க மட்டும் இந்த லெமன் டீ எடுக்கக்கூடாது, மற்ற எல்லோரும் எடுத்துக்கலாம். இது மிகப்பெரிய ஆரோக்கிய பானமாக இருக்குது. அதனால் இதை வந்து செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.